ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் நெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த தட்டைப்பயிர் வச்சு எப்படி புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து நான் பிகினர்ஸ் கார்டன் போடுற ஒரு வீடியோ. தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க சுடுதண்ணியில வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் போதே இது கூட சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நான் நார்மல் பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 விசில்ஸ்லேயே அது வெந்துடும். இதை நீங்கள் ஓவர் நைட்லாம் வந்து ஊற வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் பொருசா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்க தொடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் பூண்டு இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தட்டைப்பயிறு குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு முருங்கைக்காய் கூட சேர்த்து செய்யலாம், பொட்டேட்டோ, இது எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து செய்யலாம். இப்போதைக்கு நான் வந்து வெறும் தட்டைப்பயிறு தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிஞ்சும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட் வந்துட்டு நான் தட்டைப்பயிர் வேகும் போதே வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறதில்லை, அதில் தான் நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்ல தண்ணி வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அந்த தண்ணியும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டைப்பயிர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்யலாம், இல்லைன்னா வந்துட்டு குருமா செய்யலாம், தொக்கு மாதிரி செய்யலாம். ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது அது. இல்லையே நீங்கள் வந்து சுண்டல் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சின்ன ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம், அது கூடவே தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவு, எல்லாமே சின்ன ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் மசாலோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். நம்மளுக்கு மசாலோட ரா ஸ்மெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம அதை வேக வச்ச தட்டைப்பயிரை அதோட வாட்டரோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வேக வைக்கும் போதே எந்த ஒரு சுண்டலா இருந்தாலும் இல்லை வந்து இந்த மாதிரி பயிர் வகைகளாக இருந்தாலும் அதோட எல்லா இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு இதில் தான் இருக்கும், அந்த வாட்டர் கண்டென்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் குக்கிங்க்கு இந்த மாதிரி கிரேவி வைக்கும் போது இல்லை என்ன குழம்பு வைக்கும் போது அதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நம்ம இந்த வாட்டர்லேயே வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் தனியாக எதுவும் சால்ட் ஆட் பண்ணலை, அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டேமரின் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு சின்ன கிளாஸில் 1.5 கிளாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி வந்து இந்த தட்டைப்பயிர் வந்து நம்ம பாயில் பண்ணிட்டதுனால மசாலோட சேர்ந்து குக் ஆகிறதுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ எந்தளவு குழம்பு வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது வந்து குக் ஆனதுக்கப்புறமா புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவு, இல்லைனா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். புளி வந்து நீங்கள் டேமரின் வாட்டர் கரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம
இறக்கிடலாம் கொதிச்சதுக்கு அப்புறமா. இப்போ நம்மளுக்கு மசாலாவோட நல்லா mix ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்ம டாமரின் வாட்டர் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு எடுத்துக்கேன், இந்த கப் சைஸ் அளவு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு, 1.5 நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்க புளி எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி கரைச்சு அதோட வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாயில் ஆகட்டும். ஒரு பாயில் ஆனதுக்கு அப்புறம் சால்ட்டு காரம் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்மளோட தட்டப்பயிர் குழம்பு பக்கவா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல வந்துட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா ஃபுட்டிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.